வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க முறுக்குமாவு ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக வந்து முறுக்குமாவு அரைப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி அரைப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பக்குவமாக பாரம்பரிய முறைப்படி நான் எப்படி முறுக்குமாவு அரைப்பேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த ரேஷன் பச்சரிசியை பக்குவமாக நம்ம வந்து கழுவி காய வச்சு செய்கிறப்போ முறுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம கடையில் வாங்குகிற அந்த முறுக்கு மாவு பச்சரிசி மாதிரியே இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து அரைப்படி சுண்டு, நாங்கள் வந்து சுண்டுன்னு சொல்லுவோம், உலக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் வீட்டில். இது வந்து அரைப்படி. இதில் வந்து நான் ஒரு 4 சுண்டு நான் போட்டுக்கிறேன். அதாவது 2 கிலோ வாக்கு முழு படியால் போட்டால் நீங்கள் 2 படி போட்டுக்கோங்க. நான் அரைப்படி சுண்டால் போடுறதுனால 4 சுண்டு போட்டுக்கிறேன். கரெக்டான அளவுகளில் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். இதில் 4 படி நான் வந்து அரைப்படி சுண்டால் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து நல்லா பெரிய சட்டியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளையணும். கிளையிறது வந்து நான் உப்பு போட்டு கிளைஞ்சேன், அதை வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோவில். இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு, கல் உப்பு இருக்குல்ல அதை போட்டு நல்லா உரசி, நம்ம எப்படி இந்த மீன் உரசுறதுக்கு போட்டு உரசுவோமோ அந்த மாதிரி போட்டு நல்லா உரசி கழுவிடுங்க. நல்லா 10-15 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. எப்படி தான் நம்ம வந்து சுத்தம் பண்ணியிருந்தாலும் ரேஷன் பச்சரிசியில் கொஞ்சம் வாடை இருக்கும். அந்த வாடை போகிறதுக்கு தான் அந்த உப்பு கல் உப்பு போட்டு நம்ம வந்து தேய்க்கிறது. நல்லா கழுவிட்டோன்னா தண்ணி வந்து நல்லா ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி தெரியணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கழுவிட்டே தான் இருக்கணும். இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசியாக இருந்தாலும் இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு உப்பு போட்டு கழுவணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் உப்பு போட்டு, ரேஷன் பச்சரிசிங்கிறதுனால உப்பு போட்டு கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஒட்ட வடிச்சிருங்க. ஏதாவது ஒரு வடிகட்டியில் போட்டு நீங்கள் வந்து ஒட்டை வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு செய்கிறப்ப தான் முறுக்கு வந்து நல்லா பொற பொறன்னு இருக்கும். இதை கொண்டு மாடியில் நல்லா வெயில் அடிச்சிச்சு. சென்னையில் இங்கே ஒரு 2 நாள் நல்லா வெயில் அடிச்சிச்சு இடையில. அப்போ நான் நல்லா காய வச்சுட்டேன். இதில் ஒரு காமெடி நடந்து போயிடுச்சு, அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் நாள் காய வச்சுட்டு வந்தேன். சாயந்தரம் போய் பார்த்தா ஒரு அரைப்படி அரிசி தான் இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா புறா சாப்பிட்டுட்டு போயிட்டு, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு மறுநாள் கொண்ட காய வச்சேன். மறுநாள் சுத்தமாகவே அரிசியே இல்லை. மேலே ஒரு துணி போட்டு என்னென்னமோ பாதுகாப்பெல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஒரு அரிசி கூட இல்லை. சரி போனால் போயிட்டு போ, நீ சாப்பிட்டு உனக்கு யார் கொடுக்குறா அப்படின்ட்டு புறாவுக்கே கொடுத்துட்டேன். மறுநாள் வந்து வீட்டுக்குள்ளேயே காய வச்சு வெயிலில் 1 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதனால் இந்த மொட்டை மாடியில் காய வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து, புறாலாம் இருந்துச்சுன்னா மேலே ஒரு துணியை போட்டு கல்லெல்லாம் அடுக்கி நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காய வச்சு நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 2 கிலோ அரிசிக்கு 2 படியெல்லாம் அளந்து எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உளுந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 கிலோ உளுந்து, காப்படி சுண்டால 2 சுண்டு உளுந்து போட்டிருக்கேன். 1/4 கிலோ வந்து பாசிப்பருப்பு, 1/2 கிலோ உளுத்தம்பருப்பு, 1/4 கிலோ பாசிப்பருப்பு, இது ரெண்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ அரிசி, பச்சரிசி 2 கிலோ படியாலை, இது முழு படியாலாம் உங்களுக்கு அளந்து காட்டியிருக்கேன். 2 படி பச்சரிசி பாருங்கள், கழுவி நல்லா உப்பு போட்டு கழுவி காய வச்சதுனால வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள். முறுக்கும் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு வாடகையிட எதுவுமே இருக்காது. அரிசி எப்படி இருக்குது பாருங்கள், வெள்ளை வெள்ளையர்னு கடையில் வாங்கின அரிசி மாதிரி. நான் இப்போ தான் இந்த ரேஷன் பச்சரிசியெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, 1/4 கிலோ வந்து பாசிப்பருப்பு, கழுவுன பாசிப்பருப்பு அரிசி, உளுத்தம்பருப்பு முழு உளுத்தம்பருப்பு எடுத்துங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இது 1/2 கிலோ. அந்த நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ இல்லை படியில் அளக்குறீங்களோ அதுக்கு சமமாக அளத்துங்க. இது 2, அது 1/2, இது 1/4. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விவரமாக இருக்கும். இது 1/2 கிலோ, இது 1/4 கிலோ, இது 2 கிலோ, அது 1/2 கிலோ, இது 1/4 கிலோ. இதுதான் இந்த முறுக்குமாவுக்கு நான் பேஸு. இப்போ வந்து பருப்பெல்லாம் வறுத்துக்கிட்டு வந்துடலாம். உளுத்தம்பருப்பை நம்ம போட்டு வறுத்துக்கலாம். இது 1/2 கிலோ உளுத்தம்பருப்பு, 2 கிலோவுக்கு 1/2 கிலோ உளுத்தம்பருப்பு ஆகிருக்கு. நீங்கள் படியெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியலைன்னா நீங்கள் இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு டப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அளக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அளந்து போடுறது தான் எப்போவுமே வந்து நல்லது. இப்போ நல்லா இதை கருக விட்டுறாமல் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த வெடிப்பெல்லாம் வராது. இப்போ பாசிப்பருப்பையும் வறுத்துக்கலாம். 1/4 கிலோ பாசிப்பருப்பு, காப்படி சுண்டால 1 சுண்டு, 1/2 சுண்டு, 1/2 கிலோ சுண்டால 2 சுண்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். மறுபடி நான் சொல்கிறதுக்கு காரணமே, நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்து இந்த முறுக்கு மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க.
நல்லா வறுத்துட்டு எதுவும் வந்து கருகிடக்கூடாது. இந்த பருப்பு வந்து இந்த மாதிரி பலகாரத்துக்கெல்லாம் வறுக்கிறப்ப கருகி விட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம். ஏற்கனவே ரெண்டு படி வந்து பச்சரிசி கழுவி காய வச்ச பச்சரிசியை ஒரு செம்பளத்தில் கொட்டியிருக்கேன். அதுலேயே இந்த பாசிப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் நல்லா ஆற வச்சுட்டு போடுங்க. இல்லைன்னா நீங்கள் மூடி கொடுத்து விடுவீங்க, உள்ளெல்லாம் வேர்த்து தண்ணி விட்டு போயிடும். அப்புறம் முறுக்கு மாவு கொஞ்சம் நாள்லேயே வண்டு பிடிச்சி வீணாக போயிடும். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஒன்றா கொட்டியெல்லாம் அரைக்க சொல்கிறப்ப மேலே அந்த மாவெல்லாம் உளுந்து மாவு எல்லாம் ஒன்று சேரணும்ல, அதுக்காக தான் கிளற சொல்கிறேன். இந்த மாதிரி கிளறி நீங்கள் கொடுத்து விட்டு மிஷினில் முறுக்கு மாவுக்குன்னு சொல்லி அரைக்க சொல்லுங்கள். நல்லா சந்தன மாதிரி அரைக்க சொல்லுங்கள். சில மிஷினில் வந்து உரவரப்பாக அரைச்சி கொடுத்துருவாங்க. நல்லா முறுக்கு மாவு நல்லா நெய்யாக அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அரைச்சி கொடுப்பாங்க. அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா தாம்பளத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சிடணும். இந்த மாதிரி பாருங்கள், எப்படி சந்தன மாதிரி நல்லா பட்டு போல அரைச்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அரைச்சி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல பெரிய தாம்பளத்தில் கொட்டி சூடாக இருக்கும். மாவு மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாவு எல்லாமே சூடாக இருக்கும். அதை நல்லா ஆற வச்சுருங்க. காலையில் அரைச்சிட்டு வந்தால் நல்லா சாயந்தரம் வரைக்கும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாளிலேயோ செம்படத்துலேயோ கொட்டி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் வண்டே பிடிக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து தான் பேசிக் முறுக்கு மாவு. நான் 2-3 வகை முறுக்கு மாவு செஞ்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.